Hi friends, welcome to Chennai Food. சாதம் மீதமாயிடுச்சுன்னா அதை எடுத்து வெளியே கொட்டாமல் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மீதமான சாதத்தை வச்சு நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குர்குரே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிச்சமான சாதம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு சாதத்தை நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரைஸ் தெரியக்கூடாது, ஏன்னா சாதத்தில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இதை நான் இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் பச்சரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சில துளிகள் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கடலை மாவு இல்லைனா அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த உப்பு காரமும் நீங்கள் சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வரணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரஃப்பான ஒரு ரோல் தான் நம்ம பண்ணணும். இதில் ஷேப்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. குர்குரே பார்த்தீங்கன்னா ஷேப்பே இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குர்குரே பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானவுடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். உடனே திருப்ப வேணாம், கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி விடலாம். குர்குரே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுவே மேலே எழுந்து வந்துடுவோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு நிறம் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் பொழுது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குர்குரே நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம சாதத்தை வச்சு செஞ்சுருக்கோம். அதனால் நல்லா வேக விட்டு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லாவே வேக விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. குர்குரே எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு உடச்சே காட்டுறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம மீதமான சாதத்தை வச்சு தான் இந்த குர்குரேவை ரெடி பண்ணியிருக்கோம். சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வெளியே கொட்டாமல் இந்த மாதிரி குர்குரேவாக ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குர்குரேவே பிடிக்காதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்தில் செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான சாதத்தில் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.